மனம் ஒருநிலைப்பட்டு இந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்க தொட்டு பிளஸ் பண்ணீங்கன்னா அந்த உயிர் நல்லா இருக்கும். ஏத்துக்க முடியுமா அந்த உலகத்தால? நீ மட்டும் இவ்வளவு வேகமா வளர்ந்து போறீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இருந்தாலும் இறைவன் மொத்த பேருக்கும் எகைன்ஸ்டா நிப்பாரு, உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிப்பார். இறைவன் ஒருத்தன் இருந்தா போதாதா உங்களுக்கு? மொத்த உலகம் எகைன்ஸ்டா நிக்கட்டும், இறைவன் ஒருத்தன் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தா போதுமா போதாதா? மெயினா அன்னதானம், நீ அன்னதானம் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க வளர்ச்சி யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஊழ்வகையினாலும், ஊழ்வகைன்னா என்ன, கர்ம வினைன்னு அர்த்தம், ஊழ்வகையினாலும் சத்தியமாக துன்பம் வராதுங்கிறார். சத்தியம் பண்ணி சொல்றார் வளரார். வளரார் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? திக்ஷை எடுக்கிறதுக்காக நான் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி திக்ஷை கிடைக்கிறதுக்க 100,000 ரூபாய் கூட கொடுத்தா கூட கிடைக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே மலேசியாவில் இருக்கிறது எடுத்தேன். காசு தான் வீணாக போச்சு தவிர எதுலேயுமே நோ யூஸ். ஓகே, நோ யூஸ். அதனால் எவளுக்கு எவளுக்கு எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ இட்ஸ் அ பெனிஃபிட், வெரி வெரி பெனிஃபிட். ஒரு வே சரணம், தவம், கருணை, சரணாகதி, இது மூணு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கர்ம வினை உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களது வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியாக இருக்கும். எத்தனை பேர் சுற்றி நின்று உங்களை கீழே சரிக்கு விட ட்ரை பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஏற்றுக்க முடியுமா அந்த உலகத்தால்? நீங்கள் மட்டும் இவ்வளோ வேகமாக வளர்ந்து போகிறீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இருந்தாலும் இறைவன் மொத்த பேருக்கும் எகைன்ஸ்டாக நிற்பார், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்பார். இறைவன் ஒருத்தன் நின்னா போதாதா உங்களுக்கு? மொத்த உலகம் எகைன்ஸ்டாக நிற்கட்டும், இறைவன் ஒருத்தன் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் போதுமா போதாதா? அப்போ என்ன, ஒரு கட்டத்திற்கு மேல் தர்ம நெறியில் சென்று தவம் செய்து கருணை உணர்வோடு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்லும் வார்த்தை பலிக்கும், ஆனால் அந்த திமுரு உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் ஒன்று நினைத்தால் அது அப்படியே நடக்கும், ஆனால் அந்த அகங்காரம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவன் தானே பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், உங்களை குஷிப்படுத்துறதுக்காக பண்ணுறான். அவனே தாங்க பண்ணுறான். பட் இருந்தாலும் இந்த பிள்ளை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு, இந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது செய்யணுன்றதுக்காக அவன் தான் பண்ணுறான். இருந்தாலும் அந்த அகங்காரம் உங்களுக்கு வரக்கூடாது. ஒருத்தனை தொட்டு பிளஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் பிளஸ் பண்ணலாம். ஏன், நான் என்ன பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் தானே, ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் தானே. இன்றைக்கி இணைய அந்த தன்மைக்கு உயர்த்திருக்கிறாருன்னா உங்களை உயர்த்த மாட்டாரா இறைவன்? உயர்த்து வர மாட்டாராங்க. மனம் ஒருநிலைப்பட்டு இந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் தொட்டு பிளஸ் பண்ணீங்கன்னா அந்த உயிர் நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்லாம் கேட்காதீங்க, அந்த வார்த்தையே வலுப்பெற்று விடும். நீங்கள் இதுக்கு மந்திரம் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். எப்படி இருக்கணும், தவம் பண்ணுங்க, கருணை உள்ளத்தோடு இருங்க. கருணைனா அன்னதானமும் சேர்த்து வருது, அது மெயினாக அன்னதானம். நீங்கள் அன்னதானம்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வளர்ச்சி யாருன்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. வள்ளல் பெருமானே சொல்கிறார், வள்ளல் பெருமானா தெரியும்ல, வள்ளலார் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள, ஜீவகாருண்யம்னா என்ன, ஜீவன்னா எல்லா உயிர்கள்னு அர்த்தம், செடி, மரம், கொடி, புல், பூண்டு, எலி, கிளி, புலி, எதை வேணாலும் வச்சுக்கோங்க, இதுதான் ஜீவன். காருண்யம்னா கருணைன்னு அர்த்தம். இது எல்லா உயிர்கள் மீதும் நீங்கள் கருணை வைப்பதற்கு பேர் ஜீவகாருண்யம். புரிஞ்சுதா? எல்லா உயிர்கள் மீதும் பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே ஜீவகாருண்யமாக கொண்ட, ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு, சம்சாரிகள்னா இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிற மனுஷங்களுக்குன்னு அர்த்தம். கோடையில் வெயிலும் வருத்தாது, மொத்த வெயில் ஹீட்டாக அடித்தாலும் உங்களுக்கு சூடு பிடிக்காதுங்க, எழுதித்தரனாலும் பனியினாலும் உங்கள் உடம்பிற்கு தீங்கு வராது, துஷ்ட தெய்வங்களாலும் உதிர் தேவதைகளாலும் பயம் செய்யப்படார். அப்படின்னா என்ன அர்த்தம், பேய் பிசாசும் உங்கள் பக்கத்தில் கூட வராது. ஏன்னா நீங்கள் ஒளியில் இருப்பீங்க, ஒளியில் இருக்கும்போது எப்படி வரும், இருள் எப்படி வரும், பயஞ்செய்ய படார்கள். அரசர்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதையும் வழங்கப்படும். எங்கே போனீங்கன்னாலும் அங்கே உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கலாம் கேட்காதீங்க, இந்த பிரபஞ்சம் அப்படி பண்ணும். நீங்கள் போறீங்கன்ற எண்ணத்தை வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அங்கே எல்லா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா புரியலையா? அரசர்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார். அப்படின்னா என்ன, உயர்ந்த கட்டத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிற ஆட்களாலும் அடிமைகள், அடிமைகள்னா என்ன, உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க அந்த இடத்துல, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அடிமைகளாலும் சூழப்படுவார்கள்.
இறுதியாக என்ன சொல்றாரு? இதே நிலைமையாக கொண்டு பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதை விரதமாக கொண்ட சம்சாரிகளுக்கு அஜாக்கிரதையினாலும், அதாவது லெத்தாஜிக் ஃபீல் கேர்லெஸ்ல, அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும், ஊழ்வகைன்னா என்ன, கர்மவினைன்னு அர்த்தம், ஊழ்வகையினாலும் சத்தியமாக துன்பம் வராதுங்கிறார். சத்தியம் பண்ணி சொல்றார் வளரார். வளரார் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவர் அடைஞ்ச நிலை என்ன, அவர் அடைஞ்ச உயரம் என்ன, சத்தியம் பண்ணி சொல்றாரு. ஏன்னா நீ நம்ப மாட்டீங்களே, சத்தியமாக துன்பம் வராது. அதனால தயவு செஞ்சு சாப்பாடு கொடுங்க, டெய்லி ஒருத்தருக்காவது கொடுத்துருங்க, எப்படியாவது கொடுத்துருங்க. நமக்கு பசிச்சா சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி பசியோட எங்கேயாவது, அது நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் கர்மவினை அழியணும், முதல்ல எதிர்பார்ப்போட கூட செய்யுங்க. போக 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 பசியோடு இருக்கிறவனுக்கு நீங்கள் அவன் பசித்தோர் முகம் பார் பரம்பொருள் அருள் கிட்டுங்கிறார். யார்? சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் சொல்கிறார். அப்போ என்ன, பசித்தோர் முகம் பார்க்கணும், சாப்பாடை கொடுத்துட்டு அவனோட முகத்தை பாருங்கள், அந்த அந்த முகம் எவ்வளோ ஏங்குது அந்த சாப்பாட்டுக்காகன்னு. அப்படி பார்க்க 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 புண்ணிய பலன்கள் அதிகமாக இறைவனை சேரும், உங்களது கர்ம வினைகள் அழிந்து கொண்டே வரும். அதை நான் செய்கிறேன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும், அதை நான் செய்யலை இறைவன் செய்கிறாருன்னா அந்த புண்ணியம் உங்களை சேராது. கிளியர்? இதில் கிளியராக இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? இது புரிஞ்சுதுன்னா தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ மூணு பாயிண்ட்டை மறக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கருணை, சரணாகதி, தவம். சூப்பர். இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.